இத்தனை ஆண்டு காலமாக இசையமைப்பாளராக இருந்து கூட என்னுடைய ஒரு இசை நிகழ்ச்சின்றது உங்களுக்கு நடக்கலை. இந்த மூஞ்சி உங்களுக்கு தெரியாது, இதுதான் வித்யாசாகர்ன்றது உங்களுக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய இசையை மாத்திரம் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் ரெண்டு பாட்டு தான் ஹிட் சாங் வேணும்னு வித்யாசாகர் கேட்டேன், அஞ்சு பாட்டையும் ஹிட் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னார். அவங்க காப்பி அடிக்கிறாங்களா? அது தெரிஞ்சு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ காப்பி தான் அடிச்சிருக்காங்க. கம்போஸ் பண்ணுறவங்க இன்னும் கொஞ்சம் ஒரிஜினலாக பண்ணணும்னு அவங்க விருப்பப்படுறாங்க. தமிழ் மக்களுக்கும் தமிழ் இசை பிரியர்களுக்கும் ஒரு பெரிய இசை விருந்தாக ஒரு விழாவாக அதை வந்து செய்யணும்னு ஆசைப்படுறோம். எல்லாருக்கும் வணக்கம், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு டைம் எடுத்துட்டு. ஃபஸ்ட் திங் இஸ், ரொம்ப நாளாக எங்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஆசை, நாய்ஸ் அண்ட் கிரீன்ஸ் அஸ் எ டீமாகவே வித்யாசாகர் சாரோட ஒர்க் பண்ணணுன்ற ரொம்ப நாள் ஆசை. அண்ட் இன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் ஃபஸ்ட் எவர் கான்சர்ட் நம்மளோட, ஸோ அதுக்காக நானும் கார்த்திக்கும் எந்த மாதிரி ஒரு தெரியல, எந்த புண்ணியம்னு தெரியல, பட் பேக் டு பேக் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்துட்டு இருக்கும் போது நீங்கள் எங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுத்தது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். நாங்கள் எல்லாம் சாரோட பாட்டை கேட்டு தான் வளர்ந்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட் மாதிரி எங்களுக்கு. ஸோ அவரோட ஒர்க் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ 25 இயர்ஸ் இன் மலையாளம் இண்டஸ்ட்ரி, மோர் தேன் 30 இயர்ஸ் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி, ஒரு ஒரு பெரிய புண்ணியம் எங்களுக்கு மகாவீர் சொன்ன மாதிரி டூ ஒர்க்கு சார். ஸோ இது ஒரு பயங்கரமான ட்ரீட்டாக இருக்க போகுது தமிழ் ஃபேன்ஸ் அண்ட் மலையாளம் ஃபேன்ஸ் ரெண்டு ஃபேன்ஸுக்குமே. ஸோ ஓவர் டு சார். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது பல நாளாக வந்துட்டு நிறைய பேர் வந்து ஷோ பண்ணணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நானும் ஷோ பண்ணணும்னு, ஏன்னா முதல் முறையாக என்னுடைய ஒரு இசை நிகழ்ச்சி, முழு இசை நிகழ்ச்சி வந்து நடந்ததில்லை. இத்தனை ஆண்டு காலமாக இசையமைப்பாளராக இருந்து கூட ஒரு என்னுடைய ஒரு இசை நிகழ்ச்சின்றது ஒன்று நடக்கலை. கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷம் முன்னாடி சிங்கப்பூரில் ஒரு ஷோ பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன், அவ்வளோதானே தவிர தமிழ்நாட்டில் பண்ணலை. அது வந்து எனக்கு ஒரு குறையாகவே இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது, இல்லை இந்த வருஷம் பண்ணணும்னு நான் ஒரு தீர்மானத்தோடு இருக்கும்போது, இதோ இவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க, நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் வந்து. எனக்கு நிகழ்ச்சி, அதாவது இசை நிகழ்ச்சி பண்ணணும்போது கூட வந்து ஒரு சின்ன நிகழ்ச்சி இல்லை, ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி அதை பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு அவாவாக இருந்தது. ஸோ இவங்க வந்து பேசும்போது வந்து, சார் நாங்கள் சின்ன ப்ரோக்ராமே பண்ணுறதில்லை, பெரிய ப்ரோக்ராமாக இருந்தால் மட்டுமே தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்டு நல்ல வந்து பல இசை நிகழ்ச்சிகளும், பல நிகழ்ச்சிகள் இந்த இசைக்கு சம்மந்தப்பட்டதை வந்து வெற்றிகரமாக நடந்துக்கிட்டு வர இவங்க வந்துட்டு, இவங்க இருவரும் இந்த, அதாவது இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, தமிழ் மக்களுக்கும் தமிழ் இசை பிரியர்களுக்கும் ஒரு பெரிய இசை விருந்தாக ஒரு விழாவாக அதை வந்து செய்யணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு வந்து, அது வந்து தமிழை பொறுத்த வரைக்கும், மலையாளத்தில் வந்து நான் வந்து மலையாள படங்கள் செய்ய தொடங்கி 25 ஆண்டுகாலம், இது 25th இயர். ஸோ 25 வருஷத்தில் அங்கேயும் நான் வந்து எந்த ஒரு ப்ரோக்ராமும் பண்ணதில்லை. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, பல காரணங்கள்லாம் என்னால் பண்ண முடியல, பட் 25 வருஷத்தில் அட்லீஸ்ட் 25th இயரில் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஸோ அதை பண்ணணுன்றதையும் அவங்ககிட்ட சொன்னேன், அதையும் பண்ணிவிடுவோம்னு சொன்னாங்க. ஸோ சேர்ந்து தமிழ் அண்டு மலையாளம் நிகழ்ச்சியாக ரெண்டு இசை நிகழ்ச்சிகளையும் இந்த வருஷம் பண்ண போகிறோம். அதில் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குது. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து, அதாவது இசைப்பிரியர்கள்லாம் வந்து
இத்தனை ஆண்டு காலம் என்னுடைய இசையோடு அவங்க வந்து ஒன்றி, அதுதான் நான் வந்து என்னுடைய ஒரு இன்னொரு நிகழ்ச்சியிலையும் சொன்னேன், இந்த மூஞ்சி உங்களுக்கு தெரியாது, இதுதான் வித்யாசாகர்ன்றது உங்களுக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய இசையை மாத்திரம் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, இசையால் உங்களை வந்து நான் இன்றைக்குமே தொடர்ந்தே இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இனி எல்லாம் தெரிய போகிறது, எல்லாருக்குமே தெரியும், இதுதான் வித்யாசாகர், இதுதான் வந்து இந்த பாடல்கள். இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் ரசித்த உங்களுடைய ரசனைக்கு நன்றி, அந்த அந்த இசையை வாழ வைத்ததுக்கு நன்றி. இப்போ அதை வந்து லைவாக வந்து உங்களுக்கு நான் கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஐ மீன் கெட்டிங் டுகெதர் தி ஹோல் க்ரூ டு மேக் அ பிக் ஷோ. சார், ஃபஸ்ட் டைமாக வந்து பண்ண போகிறீங்க, என்னென்ன மாதிரியான ஸ்பெஷல் விஷயங்கள் எதிர்பார்க்கலாம், என்னைக்கு இது வந்து பண்ண போகிறீங்க, என்ன மாதிரி ஸ்பெஷல் விஷயங்கள்னா, நான் முதல்ல பண்ணுறதே ஸ்பெஷல் தான். மற்றவங்க பாடும்போது என்னுடைய பாட்டை பாடியிருக்க மாட்டாங்க, ஸோ என் பாட்டு மாத்திரமே கேட்க போகிறதுன்றது ஸ்பெஷலு. அதை ஒரு லிஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா அதுவே இவங்க லிஸ்ட்டு எடுக்க முடியல, ஏன்னா அத்தனை பாடல்கள் இருக்குது. ஸோ அந்த பாடல்கள் அது எல்லாமே ஸ்பெஷலு. அதை பார்க்க வர நீங்கள் ஸ்பெஷலு, அந்த நிகழ்ச்சியும் ஒரு ஸ்பெஷல், ஏன்னா அது முதல் முறையாக பண்ணுறதுனால அதுவே ஒரு ஸ்பெஷல். ஸோ இத்தனை ஸ்பெஷாலிட்டி இருக்குது அதில். அண்ட் முடிந்த வரைக்கும் வந்துட்டு அதை வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியாக செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் என்னைக்குன்ற ஒரு கேள்விக்கு வந்து எங்களுக்கு வந்து என்கிட்ட பதில் இல்லை. இப்போ என்னென்னா நாங்கள் வந்து செய்யணுன்றது முடிவு பண்ணியிருக்கோம், இடம் கிடைப்பதை பொறுத்து அந்த அந்த நாள் என்ன எந்த நாள் வந்து அவங்களுக்கு உகந்ததாக இருக்குது, என்றைக்கு வந்து எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய நாளாக இருக்கணும். நம்ம சும்மா வந்து இடம் கிடைக்கிறதுன்றதுக்காக நம்ம ஷோ பண்ண முடியாது இல்லைங்களா. எல்லோரும் வரணும்னு நம்ம ஆசைப்பட்றோம், மக்கள் வந்து ஒரு என்ன சொல்கிற திரண்டு வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு, அதனால் வந்து அந்த டேட் வந்து வில் கன்ஃபார்ம் இட். 30 ஆண்டுகளுக்கு மேலே வந்து உங்கள் திரைப்பயணம் வந்து சிறப்பாக வந்துருக்கு. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா நீங்கள் எந்த மூமெண்ட்டை சொல்லுவீங்க? நான் இசையமைத்த முதல் நாள் எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா அதுதான் எனக்கு வந்து அன்றைக்கி தான் நான் பிறந்திருக்கேன் இல்லையா. இப்போ எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 33 இயர்ஸ். ஸோ இத்தனை ஆண்டு காலம் நம்ம இருந்திருக்கோம் அப்படிங்கிறதே வந்து ஒரு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய ஒரு வரம். இதில் வந்து நம்ம திறமையோ இது அதெல்லாம் சும்மாங்க, நம்மன்றது ஒன்றுமே கிடையாது, நான்ன்றதே ஒன்றும் கிடையாது இல்லை, அது அவங்க கொடுத்தது தான், நம்ம செஞ்சுட்டு போகிறது தான் நம்ம என்னுடைய வேலை, அது தான் அதை சிறப்பாக செஞ்சுருக்கீங்கன்னு தான் நீங்கள் தான் அத்தாட்சி அதுக்கு. 25 வருஷம் அதாவது 30 வருஷம் கழித்து கூட இன்றைக்கி என்னுடைய பாடல்கள் வந்து இவ்வளவு பிரபலமாக இருக்குது, மக்கள் வந்து அவ்வளோ விரும்பி கேட்குறாங்க அப்படிங்கிறதே வந்து ஸ்பெஷல். சார், உங்கள் பெரும்பாலான பாடல்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஜென் ரஃபாக ஒரு லிஸ்ட்டு கார்த்திக் நான் பேசிட்டு போது 50க்கும் மேற்பட்ட பாடல்கள் வந்து ரெட்டை கிழவின்னு சொல்கிற மாதிரி தேவடா தேவடா இச்சிதா இச்சிதா எல்லாமே சக்ஸஸ். அது இயல்பாக அமைஞ்சதா இல்லை? இல்லை, அது இயல்பாக அமைஞ்சது, நம்ம வந்து அதை பிளான் பண்ணி பண்ணதில்லை. ஒவ்வொரு பாடலும் புனையும் போது அந்த நேரத்துக்கு அமைஞ்ச ஒரு விஷயந்தான். அது எழுதும்போது அந்த எல்லாமே ரெட்டை கிழவியில் வந்துருச்சு. அதுதான் இவங்க வந்து அது நீங்களும் இருக்கீங்களா அதில், சரி அது ரெண்டு ரெண்டு வார்த்தையாக இருக்கிற பாடல்களாக எடுத்து அதை வந்து போட்டிருக்கிறது, அது ஒரு நல்லா இருக்கும். அது படித்த உடனே தெரிஞ்சுக்கிட்டாங்க இது என்னுடைய ஷோ தான், நீங்கள் அடுத்து பண்ண போறீங்க அப்படின்னு. ஷோ இருந்தாலும் வித்யாசாகர் அப்படின்னாலே வந்து மெலோடி கிங், அவரோட மெலோடி பாடல் வந்து இப்போ வரைக்குமே வந்து இதுவாக இருக்கு. ஸோ இப்போ வர மெலோடி பாடல்களையும் இப்போ இருக்கிற சாங்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது அந்த பியூர் மெலடின்றது இப்போ நான் அந்தந்த காலகட்டத்துக்கு எது மெலடின்னு அவங்க நினைக்கிறாங்களோ ஏற்றுக்கிறாங்களோ அதுதாங்க மெலடி, அவ்வளோதான் இல்லையா. இப்போ 60 வருஷம் முன்னாடி என்ன மெலடி இருந்ததுக்கும் அதுக்கும் இப்போ நான் செய்யும்போது இருந்த மெலடி வேறு, இன்றைக்கி இருக்கக்கூடிய மெலடி வேறு. அதை வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டு அதை ஒரு மெலடி சாங்காக ட்ரீட் பண்ணுறாங்களான்றது தான் முக்கியம். நான் மெலடி சாங்குன்னு நினச்சி பண்ணலாம், பட் அதை நீங்கள் மெலடி சாங்குன்னு நீங்கள் ஒத்துக்கணும் இல்லையா, அந்த ஒப்புதல் தான் முக்கியம். ஸோ அது வந்து இப்போ இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, இது இப்போ வந்து உலகமே வந்து சின்னதாகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் வெறும் தமிழ் பாட்டு இல்லை, அட் அ டைம் நீங்கள் வந்து தமிழ் கேட்டுக்கிட்டே நீங்கள் வந்து கொரியன் சாங்ஸு பாப் சாங் கேட்கலாம், நீங்கள் வந்து ஆஸ்திரேலியன் சாங்ஸ் கேட்கலாம், உலகமே நம்ம கையில் இருக்குது. ஸோ இவங்க இதில் ஒப்பிட்டு பார்த்து அவங்க டிசிஷன் அப்படி போகுது, ஏன் அந்த தரத்துக்கு இல்லை, இல்லை நம்மளுக்கு வந்து என்ன வேணும் அப்படிங்கிறது. அண்ட் தேர் இஸ் ஸோ மச் ஆஃப் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், லாட் ஆஃப் இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் அதர் கல்ச்சர்ஸ், அடுத்த பாணி வந்து என்ன என்ன சொல்கிறது, இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அடுத்த மியூசிக்கலுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி தேவைப்படுது, இன்றைக்கி மக்களுடைய ரசனைக்கு ஏற்ப தானே அந்த பாடல்கள் மாறிட்டுருக்கு. ஸோ சார், இப்போது ரஜினி சாரோட பல ஆடியோ லான்ச்சில் விட சந்திரமுகியோட ஆடியோ லான்ச் வந்து ரொம்ப பிரபலமாக பரபரப்பாக பேசப்பட்டது, ஏன்னா அதில் தான் அவர் நான் யானை இல்லை குதிரை விழுந்த டக்குன்னு ஏஞ்சிருவேன்னு சொன்னார்.
ஸோ அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நீங்க, அதுல எல்லா ஆல்பம் சாங்ஸுமே ஹிட்டு, ஒரு வருஷம் ஓடிச்சு. அந்த உங்களுக்கும் ரஜினி சாருக்கு உண்டான மூமெண்ட்ஸ், மூணு வருஷம் ஓடி, ஸோ உங்களுக்கும் ரஜினி சாருக்கு உண்டான மூமெண்ட்ஸ், அந்த இடத்துல கனிமலை ஹோட்டல்ல அந்த விஷயம் பேசும்போது உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? இல்லை, அதாவது அது அவருடைய மனநிலைமையை காட்டுது. நான் வந்து விழுந்தா எழுந்திருக்கிறதுக்கு, நான் வந்து நிதானமாக எழுந்திருக்கிறது யானை கிடையாது குதிரை அப்படின்னு சொல்லும்போது, அது அவருடைய பாசிட்டிவ் திங்கிங், அவருடைய மனநிலைமை அது. அதுதான் வந்து முன்னிறுத்தி வைக்கக்கூடியது ஒரு மனிதர். பட் அதே வந்து ஆடியோ லான்ச், அதே சக்ஸஸ் மீட்டிங்கில் பேசும்போது, நான் ரெண்டு பாட்டு தான் ஹிட் சாங் வேணும்னு வித்யாசாரை கேட்டேன், அஞ்சு பாட்டையும் ஹிட் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னார். இவர் இப்படி சொல்லும்போது வந்து இதை கொஞ்சம் ஆழமாக சொல்கிறாரா, இல்லை வந்து என்ன என்ன யோசிச்சு அந்த மாதிரி சொன்னார்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலேயே அஞ்சு பாட்டையும் ஹிட் பண்ணி காமிச்சார். ஐ லவ் யூ வித்யா சார்னு அவர் சொல்லும்போது அது வந்து மன நிறைவு. அது அவர் சொன்னது மட்டும் இல்லை, அது மக்களே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயமா இருந்திருக்கு. இப்போ கடந்த சில ஆண்டுகளாக வந்து கொஞ்சம் நீங்கள் ஆக்டிவ் இல்லாத மாதிரி இருந்தது, ஸோ அதுக்கான காரணங்கள் என்ன சார்? ரொம்ப சிம்பிள், எந்த படமும் வரலாதனால ஆக்டிவாக இல்லை. படம் இருந்தால் நானும் ஆக்டிவாக தான் வந்திருப்பேன். நான் மலையாள படங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வேறு இப்போ நான் வெறும் தமிழ் மாத்திரம் இல்லை, நான் பல மொழிகள் பன்மொழியிலையும் நான் வந்து இசையமைப்பாளர் இருந்திருக்கேன். தெலுங்கு படம் பண்ணுறேன், ஹிந்தி படம் பண்ணுறோம், நம்ம மலையாளத்தில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சில நேரங்களில் வந்து அங்கே பிஸியாக இருந்தேன். இப்போ ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கிற டைமில் தமிழில் இருக்கும்போது மலையாளத்தில் குறைவாக இருந்தது, இங்கே கொஞ்சம் குறையும் போது அங்கே ஜாஸ்தி படங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன். அவ்வளோதான், உண்மை அதுதான். இப்போ இருக்கிற தமிழ் சினிமாவே, அந்த தமிழ் சினிமா இசையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுவும் ஒரு மாற்றம், அதாவது காலப்போக்கில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு இல்லைங்க. நான் அதுதான் சொல்லிகிட்ருக்கேன், அதாவது ஸ்டாட்டிக்காக இல்லை. இன்றைக்கி வந்து பல புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது, எல்லா புதுமைகளையும் வரவேற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. மனம், அதாவது கேட்குறவங்களும் சரி பார்க்குறவங்களும் சரி எல்லாருக்குமே வந்து இந்த இளைஞர்கள் இடையிலேயே தான் நான் சொன்னேன், நான் உலக அவங்க வந்து இப்போ உலக இசையோடு நம்முடைய இசையை வந்து ஒப்பிட்டு பார்க்குறது, அந்த தரத்துக்கு வேணும், அதில் புதுமை, அதாவது நிறைய புதுமைகளை எதிர்பார்க்குறாங்க, இந்த புதுமையெல்லாம் வரவேற்கிறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு இது மாறிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சார், மலையாள திரையுலகில் சக்ஸஸ்ஃபுல் 25 இயர்ஸ், தமிழில் 34 இயர்ஸ், இந்த வருஷத்தில் நீங்கள் கற்றதும் பெற்றதும் என்ன? பெற்றது வந்து மக்களின் பேராதரவு, அவருடைய என்ன சொல்கிறது, அளவில்லாத அன்பு, என்னுடைய இசையின் பால் அவர்கள் கொண்ட ஆர்வம், இது பெற்றது. கற்றது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஒன்றும் தெரியல, இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டது. சார், இப்போ சமீப காலமாக வந்து ஒரு பாட்டு வருது அப்படின்னா இன்னொரு பாட்டோட கம்பேர் பண்ணுறாங்க, இந்த பாட்டு வந்து ஏற்கனவே இந்த மாதிரி வந்துருச்சு, இது இவங்க போட்டுட்டாங்க, இந்த பாட்டு வந்து இதோட இன்ஸ்பிரேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது இல்லையா? ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 34 ஆண்டுகள் இருக்கு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, என் பாட்டை எடுத்துட்டு இது இந்த மாதிரி பாட்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா? யாராவது சொன்னாங்களா? எனக்கு தெரியல. இன்னைக்கு சொல்றாங்கன்றீங்களா? இல்ல, அதாவது அப்படின்னா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரிஜினாலிட்டி வேணும், கம்போசிஷன் கம்போஸ் பண்றவங்க இன்னும் கொஞ்சம் ஒரிஜினலா பண்ணணும்னு அவங்க விருப்பப்படுறாங்க, இந்த சாயல் இல்லாம பண்ணுங்க அப்படின்னு அவங்களுடைய, அதாவது அந்த மாதிரி ஒரு வார்த்தையை முன் வைக்கும் போது இதுக்கு முன்னோடியாக ஒன்று இருந்துருக்குது, அதை பின்தொடர்ந்து இது வந்த மாதிரி இருக்குன்ற ஒரு சாயல் இருக்கிறதுனால தான் பேசுகிறாங்க அந்த மாதிரி. ஸோ அது இல்லாமல் அந்த ஒரிஜினாலிட்டி வேணும்னு ஆசைப்படுறாங்க, கேட்குறாங்க. டைரக்டாக வந்து இவங்க வந்து காப்பி அடிக்கிறாங்க, இந்த பாட்டுலேருந்து காப்பி அடிக்கிறாங்க அப்படின்ட்டே வந்து சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அது எப்படி பார்க்குறீங்க? அவங்க காப்பி அடிக்கிறாங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள் வருது இல்லை? வருது இல்லைங்க. இப்போ வந்து உண்மையிலேயே அது காப்பியா இல்லையான்னு நான் கேட்குறேன். நான் அது நீங்கள் தான் சொல்லணும். வே இவர் இதை இதை காப்பி அடிக்கிறாருன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்படின்னா உண்மையிலேயே இதை காப்பி அடித்ததான் இந்த மாதிரி வந்திருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்கிறேன் நான். அது தெரிஞ்சு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ காப்பி தான் அடிச்சிருக்காங்க, கரெக்டு தானே? இப்போ இது இது உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ சொல்கிறவங்க வந்து அது உண்மையை தெரிஞ்சு பேசுகிறாங்கன்னா அது உண்மையாகும். அது சும்மா வந்து ஏதோ சொல்லணுன்றதுக்காக சொன்னாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. இல்லை, ரெண்டு பாடலையும் ஒப்பிடுறாங்க, இந்த பாடல் மாதிரி இந்த பாடலும் இருக்குது, இந்த மியூசிக் மாதிரி இந்த மியூசிக், அப்போ அவங்க காப்பி அடிச்சிருக்காங்க, அதுதானுங்க? அதையே என்ன கேட்குறீங்க? அது உங்களுக்கே தெரியுமே. நீங்கள் சார், எஸ்பிபி சாரோட சாங்ஸில் அந்த மலரி மோனமால அவரே பதிவு பண்ணியிருந்தார், ரெக்கார்டிங் முடிஞ்சோன்னு நான் சாஸ்டாகமாக வந்து இது பண்ணேன். பல ஹிட் சாங்ஸ் வந்து உங்கள் இதில் இருக்கு. ஃபஸ்ட் டைம் ஒரு கான்செர்ட் பண்ணுறீங்க, எஸ்பிபி சாரை நீங்கள் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க? இப்போ அவர் பர்த்டே வருது, அவர் வந்து எனக்கு ஒரு தேவதூதன் மாதிரி.
என்னுடைய இசை பயணத்தில் அவருடைய பங்கு வந்து நான் சொல்ல முடியாது, வார்த்தைகளில் சொல்ல ஒன்னா ஒரு அவருடைய பங்கு. அவருடைய இழப்பு பேரிழப்பு, அது வந்து என்ன, தெர் இஸ் எ ஒன் சன் ஒன் மூன் ஒன் எஸ்பிபி அந்த மாதிரி. அதனால் வந்து அந்த அவர் இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார், ஏன்னா அவர் முன்னு இருந்து அவரே வந்து நம்ம கூப்பிடனா கூட அவர் வந்து பாடியிருப்பார், என்னுடைய இசை நிகழ்ச்சியில் கலந்துட்டுருப்பார். அவர் எந்த வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு வந்து கலந்துட்டுருப்பார். அதாவது வெறும் இசைன்னு மட்டும் இல்லாமல் மற்றபடியும் அவருக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, அவர் என் மேலே காட்டிய பரிவுமாகட்டும் பாசமாகட்டும் அன்பாகட்டும் அது வேற. அதனால் வந்து அவரை சார் மட்டும் ஆக்சுவலாக எல்லாருமே மிஸ் பண்ணுவோம். நீங்களே சொல்லும் போது நீங்களே மிஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பீங்க. அதுதான் சார், ரெண்டு ஆர்டிஸ்ட்டுக்கு உங்களோட மியூசிக் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். வந்து ரஜினி சாருக்கு சந்திரமுகி, விஜய் சாருக்கு கில்லி. ஸோ இந்த ரெண்டு பேர் உங்கள் கான்சர்ட் தமிழ் கான்சர்ட் கூப்பிடுவீங்களா? நிச்சயமாக கூப்பிட போகிறோம். ஏன்னா அவங்க வந்து, அதாவது அவங்க வந்து பங்கேற்கணும் என்பது நம்மளுடைய ஆசை. ஸோ அந்த அழைப்பு போகும், வருவதும் வராததும் அவருடைய இதை பொறுத்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம்.